நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல நண்பர் கோவிந்தராஜ் ஆர் சனியின் நவாம்ச சுபத்துவம் 191வது வீடியோவில் சனியின் வர்க்கோத்தமம் விளக்கம் அளிக்க வேண்டும் குருஜின்னு கொடுத்துருக்கிறார். சனினாலே இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட். சனி வந்து அனைத்து நிலைமைகளிலும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை காட்டக்கூடியது. சனி ராகு மேலே தான் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நல்லது செய்கிற நல்லவனை நம்ம என்றைக்குமே கண்டுக்க மாட்டோம். ஒரு தீயது செய்கின்றவனை, ஒரு பைத்தியக்காரனை தான் எப்போவுமே கவனத்தோடு வைத்திருப்போம். ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் நாம் வந்து எந்த நிலையிலும் அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்கவே செய்வோம். ஆனால் நமக்கு ஒரு தீமை நடக்கப் போகிறது என்று வந்துவிட்டாலே மனம் பதைவதைக்க ஆரம்பித்து விடும். அதற்காகத்தான் அந்த அஷ்டமச்சனை ஏழரச்சனை அமைப்பு உள்ள கட்டுரைகளில் எழுதியிருப்பேன். அஷ்டமச்சனை ஒரு போது உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது என்றால் ஆடாதவரும் ஆடிவிடுவார், சர்வ அங்கமும் ஆடிவிடும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அமைப்பில் கோவிந்தராஜ் ஆர் சனியின் வர்க்கோத்தமம் பற்றி விளக்கம் அளிக்க கேட்கிறீர்கள். பொதுவாகவே வர்க்கோத்தமம், வர்க்க உத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரு கிரகம் வர்க்க சக்கரத்தில் அதே இடத்தில் இருந்தால் வர்க்க உத்தமம் என்று சொல்லப்படுகின்ற வர்க்கோத்தம நிலையை அடைகிறது. அப்போ வர்க்கோத்தம நிலையை அடைகின்ற கிரகம் ஆட்சி பெற்ற நிலையை அடையும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சரி, இதில் வந்து சில நுணுக்கங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எப்போவுமே ஜோதிடத்தின் ஆழமான பகுதியை சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் நான். சரி, வர்க்கோத்தமம் அந்த கிரகம் அடையணுமான்றது விதி உண்மை. வர்க்கோத்தமம் அந்த கிரகம் அடையணுமா? ஒரு பகையோ நீச்சமோ ஏதோ ஒரு இருக்கின்ற கிரகம் ஆட்சி வர்க்கோத்தமம் அடைந்தால் என்ன? இரட்டிப்பு ஆட்சி நிலையை அடைகிறது, மூலத்திரிகோண பலத்தை அடைகிறதுன்றதான் அர்த்தம். ஆட்சியிலேயே வர்க்கோத்தமம் இருக்கிறது, கூடுதலான ஒரு பலன்களை, தன்னுடைய பலன்களை, ஆதிபத்திய பலன்களை தரப்போகிறதுன்னு அர்த்தம். சரி, அப்ப 6-8 அதிபதிகள் வர்க்கோத்தம் அடையலாமா? தப்பு. கும்ப லக்னம் சாதாரணமாக வலுவடையக்கூடாத சந்திரன், 6 அதிபதியான சந்திரன் இருள் நிலையில் அமாவாசை கரைகள் சனி ராகுவோடு இணைந்து வர்க்கோத்தமும் அடைந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். குதிரை கீழே தள்ளி குப்பை கும்பம் கல் மண் குண்டு எல்லாத்தையுமே தலையில போடுதுன்னு அர்த்தம். எந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைய வேண்டும் ஒரு ஜாதகத்திற்கு என்கின்ற ஒரு அந்த அனுபவம் அறிவும் வேணும். வர்க்கோத்தமம் அடைந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் இல்லை. ஒரு கிரகம் வலிமை அடைந்தால், ஸ்தானபல வலிமை அடைந்தால் அதனுடைய இயல்பை தரும், அதனுடைய காரக ஆதிபத்தியங்களை தரும். ஆதிபத்தி காரகங்கள் நமக்கு தேவையாக இருந்தால் கூட, 9 கிரகங்களுடைய காரகம் தேவை. சந்திரன் 6 அதிபதியாக இருந்தாலும் அவரே நல்ல அம்மாவை கொடுக்கக்கூடியவர். அப்ப நல்ல தாய் வேண்டுமென்றால் அவர் வர்க்கோத்தமம் அடையணும், ஆதிபத்திய அமைப்புகளையும் சேர்வார். ஆகவே வர்க்க உத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய வர்க்கோத்தம அமைப்புகளில் ஒரு கிரகம் எந்த அமைப்பை தரணுமோ அந்த ஆதிபத்திய அமைப்பை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் நல்லதோ அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் நல்ல தன்மை இருக்கும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. 8 அதிபதி வர்க்கோத்தமம் அடைந்தால் கடன், நோய், எதிர்ப்பு, அசிங்கம், கேவலம், வம்பு, விபத்து என்பதை போல ஆயுளையும் தருவார் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகம் லக்னாதிபதி வர்க்கோத்தமம் அடைந்தால் மிகப்பெரிய மேன்மை, ஆட்சி நிலையில் வர்க்கோத்தமம் அடைந்தால் மூலத்திரிகோண நிலையில் உச்சத்திற்கு அருகிலேயே பலன் தருவார் அப்படிங்கிறதும் அருகில்தான். உச்ச நிலையில் வர்க்கோத்தமம் அடைகிறார், உச்ச வர்க்கோத்தமத்தை சுப கிரகங்கள் அடையக்கூடாதுன்னு சொல்றேன். மூல நூல்களில் கூட கிடையாது, நான் பார்த்த ஜாதகங்களில். ஏன் அளவுக்கு, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கிற அமைப்பின்படி அதிகமான ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய சுப கிரகம் கூடுதலான உச்ச வர்க்கோத்தமத்தை அடக்கும்போது, எப்பவுமே இந்த குருச்சந்திர யோகத்தை சொல்கிறேன் இல்லையா, 2 சுபர்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த பாவகம் கெடும். அதிகமான சுப வலிமையில் அது வந்து குருச்சந்திர அமைப்பினுடைய ஒரு தாத்பரிய விஷயம், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக எந்த ஒரு நிலையிலும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைகிறது என்றால் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைய தேவையா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை மேம்போக்காக சொல்லிக் கொடுக்கும் ஒரு சாதாரணமான ஒரு ஜோதிட ஆசான் இல்லைன்னா அதனுடைய ஆழமான தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறவன். ஆகவே
வர்க்கோத்தமம் அந்த கிரகம் வர்க்கோத்தமத்தை அந்த கிரகம் அடைய வேண்டுமா என்பதற்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிலையில் அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே வர்க்கோத்தமம் சனி அடையணுமான்றதை பார்த்துக்கோங்க. சனி வந்து எந்த லக்னத்திற்கு பாவரோ அந்த கிரகத்திற்கு அவர் வலிமை இல்லாமல் வலிமையை இழந்து, பாவகிரகங்கள் வலிமை எடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ அந்த பாவகிரகங்கள் வலிமையை இழந்து சுபத்துவமாக இருக்கும் நிலையில் பிறந்தவன், கொடுத்து வைத்தவன். மூல நூல்களில் சனி உச்சமான கோடீஸ்வரன் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. மூல நூல்கள் விளக்க நூல்கள் சில விஷயங்களெல்லாம் நான் மாறுபாடான முரண்பட்ட கருத்துக்களை, ஆனால் உண்மையான பரிணாம உண்மையான கோணத்தில் அந்த கணக்குகளை சொல்லுகிறேன். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலம் காலமாக விளக்க நூல்கள் என்று சொல்லப்பட்ட பெரும்பான்மையான நூல்கள் குப்பைகள் என்பதுதான் உண்மை, குப்பைகள் என்பதுதான் உண்மை. ஜாதக அலங்காரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றில் இந்த கிரகம், ரெண்டில் இந்த கிரகம், நான்கில் இந்த கிரகம், அதாவது ஒன்றில் சூரியன் இருந்து, நான்கில் சந்திரன் இருந்து, பத்தில் சனி இருந்து, ஐந்தாம் இடத்தில் இவர் இருந்தால் அவர் 15வது வயதில் அரசனாவான் இதாவான் கோடீஸ்வரனாவான் இருக்கும். அது எல்லாமே ஜாதக அலங்காரத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாடல் முன்மாதிரியான பாடல்கள் அனைத்துமே என்றோ ஒரு நாள், என்றோ ஒரு நாள் வாழ்ந்து மறைந்த அந்த அமைப்பை அனுபவித்தவர்களுடைய ஜாதக அமைப்பு தான் அது. இன்னொரு நாள் அதே மாதிரியான ஒரு கிரக நிலையை அவங்களுக்கு வரப்போறதே கிடையாது. அதை வந்து இப்போது நம்ம வந்து அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாங்க, பாடல்களாக எழுதி வச்சாங்க. இந்த காலத்தில் நான் வந்து விளக்கமே பாட கட்டமாக போட்டு யூடியூப்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆக எப்போது எது இது பண்ணணும், பாடல்கள் இது போன்ற மாடல்கள் அமைப்போட புரிஞ்சிக்காம பேசிக் அமைப்புகளை எல்லோருக்கும் பொது விதிகளை புரிந்து கொள்ளும் போது தான் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மை பிடிபடும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ளுகின்ற தன்மையில தான் வந்து உங்களுடைய அடுத்த கட்ட ஞான நகர்வே இருக்கும். ஆகவே சனி வர்க்கோத்தமம் அடைய வேண்டுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சனியின் வர்க்கோத்தமம் பலன்களை புரிஞ்சுக்கங்க. சரி, முதல்ல மேஷம் எந்த லக்னத்திற்கு என்று சொல்லாமல் 12 பாவகங்களிலும் சனி வர்க்கோத்தமம் அடைந்தால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 12 பாவகங்கள்லையும் வேறு வேறு விதமான இதை தருவார் இல்லையா. மேஷத்தில் சனி நீச்சம் அடைவார். நீச்சம் அடைந்த சனி வக்ரம் அடையாமல் இருப்பது நல்லது. எப்பொழுதுமே நீச்சம் அடைந்தால் அவர் வக்ரம் அடையாமல் வெறுமனை சுபத்துவம் அடையும் போது அவருடைய காரகத்துவங்களில் கோடிக்கணக்கான அமைப்புகளை கொட்டுவார். 7 பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு, திக்பலத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது மிகப்பெரிய உயர்நிலை அமைப்புகள் இருக்கும். சனி முழுக்க முழுக்க தன்னுடைய தீய கதிர்களை இழந்து இன்னொரு சுப கிரகத்தால் சுவரூட்டப்படும் போது, அவருடைய சக்தி அனைத்தும் பிழியப்பட்டு வேறொரு இன்ஜெக்ஷன் உள்ள போகும்போது அவர் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை தன்னுடைய காரகத்தின் வழியே, சனியின் காரகத்துவம் என்ன, இரும்பு சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், இரும்பு கழிவுப் பொருட்கள், வேஸ்ட் பேப்பர், குப்பை, குப்பைன்னு மூக்கை சுளிக்கின்ற இடங்களில் கொடுக்கறது, மது சாராயம் இது போன்ற விஷயங்கள், எப்படி இந்த பணம் சொல்ல கூச்சப்படும் சொல்ல அவ்வளோ விஷயமா பார் நடத்துறது, இது போன்ற விஷயங்கள்ல சனி தருவார். ஆகவே மேஷ லக்னத்திற்கு அஸ்வினி 1 பாதத்தில் சனி வந்து வர்க்கோத்தமம் அடைவார். அந்த சனி அஸ்வினி 1 பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைகிறது வர்க்க சக்கரங்களில் நிறைய சக்கரங்களில் எல்லா அஸ்வினி 1க்குன்னு தனியது இருக்குன்றது அடிக்கடி சொல்கிறேன். வர்க்க சக்கரங்களில் நிறைய இதில் வந்து அவர் அதே அமைப்பில் மேஷத்தில் இருப்பார். ஆகவே சனி நீச்சம் அடைந்து வக்ரமடையாமல், வக்ரமடைந்தால் அவர் இயல்புக்கு மாறான நிலையை தருவார் அப்படிங்கிறபடி இப்போது நான் சொன்ன விஷயத்தை தலைகளாக கொடுப்பார். வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலைமை. ஆகவே சனி அஸ்வினி 1 பாதத்தில் நீச்சனாக இருந்து வர்க்கோத்தமம் அடைவது ஒருவித லக்னங்களுக்கு நன்மையவோ பிற லக்னங்களுக்கு நன்மை இல்லாத ஒரு நிலையையும் கொடுக்கக்கூடிய அதே அமைப்பில், கொடுக்கக்கூடிய அதே அமைப்பில் எங்கே சனி வர்க்கோத்தமமாக இருந்தாலும் அங்கே அவர்களுடைய சுபருடைய அமைப்பு, இந்த மேஷச்சனியை தனுசிலிருந்தோ சிம்மத்திலிருந்தோ குரு பார்த்து அல்லது சுக்கிரன் அங்கேயே சேரும்போது சுக்கிரன் கெட்டு சனி புனிதப்படுவதும், குரு 7 இடத்துல இருந்தால் குருவும் கெட்டு போவார், 5, 9 இடங்களிலிருந்து பார்க்கும்போது மேஷ வர்க்கோத்தம சனி நல்ல பலன்களை அல்லது இல்லை பொதுவாக நல்ல பலன்களை தவிர எல்லா லக்னத்திற்குமே தீய பலன்கள்ன்றது அந்த கடகசிம்ம லக்னங்களுக்கு ஆதிபத்திய அமைப்பு உள்ள பாவத்துவம் அடைந்தால் மட்டுமே, அதாவது மேஷ வர்க்கோத்தம சனி வக்ரமடையாமல் இருக்கின்ற சுபத்துவ நிலைகளில் நன்மையை தருவார். அடுத்து ரிஷப லக்னம், ரோஹிணி 2 பாதத்தில் அவர் வந்து வர்க்கோத்தமம் தேடுவார். ரோஹிணி 2 பாதத்தில் வர்க்கோத்தமம் அடைகின்ற சனி சுவருடைய வீட்டில் இருக்கிறார், அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டில் இருக்கிறார், நண்பருடைய வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்பு அவருடைய கயமைத்தனத்தை நயவஞ்சகத்தனத்தை சற்று மட்டுப்படுத்துகின்ற அமைப்பு. ரிஷப வீடு அவருக்கு நல்ல பிடிச்ச வீடு, சம உச்ச வீடு வேற இல்லையா. இயற்கை சுக்கரனாகிய வீடு கொடுத்த சுக்கரனின் வலுவை பொறுத்து, சுக்கரன் வலு வீடு கொடுத்த சுக்கரன் நீச்சம் அடையக்கூடாது. இங்கேயும் குருவின் தொடர்புகள் இருக்கும்போது, எங்கே சனி குருவின் தொடர்புகளை பெறுகிறாரோ நேருக்கு நேராகவோ இணைவோ இருந்தால்
குருவை கெடுத்து தான் வலிமை அடைவார். குரு வந்து 5-9 இடங்களிலிருந்து சனியை பார்த்து புனிதப்படுத்தினா குருவும் வாலி கணக்கு தான், குருவும் வலிமை இழக்காமல் சனியையும் புனிதப்படுத்துவார். ஆகவே சனிக்கு 5-9 இடங்களில் குரு இருப்பது ஒரு நல்ல தன்மை. 7 இடத்துல இருந்தால் குரு கெடுவார், சனி புனிதப்படுவார். சுக்கிரன் இங்கே நீச்சம் அடையக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் வீடு கொடுத்தவன் நீச்சமானால் அந்த கிரகத்துடைய பலன்கள் நன்றாக இருக்காது. விதிதான், காம்பினேஷன்ஸோட தான். ஒன்றை சொல்லும் போது இன்னொன்னையும் காம்பினேஷனை சொல்லிகிட்டே வருவேன். அப்படிலாம் பார்த்தா தான் ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். மேஷலக்னமாக இருந்து சனி நீச்சம், அப்போ அங்கேயே செவ்வாயை நீச்சம் அடையக்கூடாது. செவ்வாயை நீச்சம் அடைஞ்சால் என்னாகும், அதுவும் வந்து ஒரு நல்ல விதமான பலனாக இல்லாமல் போயிடும். ஆனால் அங்கே சனி செவ்வாய் ரெண்டு பேருமே சுபத்துவம் அடைந்தால் வேறு விதமான பலன்கள் நடக்கும். அப்படித்தான், சரியா? சரி, ரோஹிணி 2 பாதத்தில் நட்பு வீட்டில் சுக்கிரனை நல்ல வலுவாக கொண்டவர் அருமையாக ஒரு நல்ல பலனை செய்வார். அடுத்து மிதுனத்தில் புனர்பூசம் 3 பாதத்தில் சுக்கிரனுடைய குருவினுடைய சாரத்தில் வருவார். இங்கே அவருக்கு ரிஷபத்திற்கு அடுத்த நிலையில் பிடித்த நண்பருடைய மிதுன வீடு, அது புதனுடைய வீடு, அவருக்கு பிடித்த வீடு. வீடு கொடுத்த புதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பில் குரு சுக்கர தொடர்புகள் கிடைக்கின்ற போது இந்த வற்போத்தமும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை சனிக்கு தரும். மிகச்சிறந்த நல்ல பலன்களை சனிக்கு தரும் புனர்பூசம் 3 பாதத்தில். அடுத்து இதே புனர்பூசம் 4 பாதத்தில் குருவின் பாதத்தில் கடகத்தில் அமர்வார். கடகச்சனி எரிச்சல் அடைவார். சந்திரனுடைய வீட்டில் எரிச்சல் அடைகின்ற வீடு, சூரிய சந்திரர்கள் அவருக்கு ஆகாது. ஆயினும் அவர் சூரிய சந்திர வீடுகளில் அதிசுபர் சாரங்களில் தான் இருப்பார். சாரம் கொடுத்தவனுடைய தன்மைக்கு ஏற்றாற் போலவும் ஆதிபத்திய அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலவும் வக்கரமடையாமல் இருக்கின்ற நிலைமைகளில் அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை லக்னத்தை பொறுத்து தருவார். கடகமாவது பரவாயில்ல, ஆனால் சிம்மத்தில் அவர் உட்காரக்கூடாது, ரொம்ப எரிச்சலாவார். சூரியனுக்கு அவருக்கு ஆகவே ஆகாது. தகப்பன் மகன் உறவுகள் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. இங்கே பூரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார். அங்கேயும் அம்சத்தினே அதாக இருப்பார். இது வந்து பாபத்துவம், சனியின் பாபத்துவம். சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் குறைந்த அளவு சுபத்துவம் என்று எப்படி சொல்லுகிறேனோ அதை போல சிம்மத்தில் சனி இருப்பது கூடுதல் பாபத்துவம்னு எடுத்துக்கணும். முரண்பட்ட நிலைகளை பொருத்தி பார்ப்பதே ஜோதிடம். சுபத்துவ பாவத்துவ தத்துவங்கள், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சமோட கோட்பாட்டை எப்போது அதி அற்புதமாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது மிக உயர்நிலை பலன் அறிகின்ற தன்மையை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறதான் உண்மை, சரியா? பூரம் 1 பாதத்தில் அவர் இருந்தால் கூட லக்னத்தை பொறுத்து சிம்மத்தில் இருக்கின்ற சனி நல்ல பலன்களை செய்ய மாட்டார். சில விதிவிலக்குகள் இருக்கின்றன, சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே கன்னிக்கு வந்துருங்க. கன்னிக்கு வந்துட்டீங்கனாலே சித்திரை 2 பாதத்தில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பார். கன்னி வந்து அவருக்கு நல்ல வீடு. அவருடைய ஸ்திர வீட்டுக்கு 8 மறைவார், மகரத்திற்கு 9 இருப்பார். கன்னி அவருக்கு பிடித்தமான நல்ல வீடு. லக்னத்தை பொறுத்து செவ்வாயின் சாரத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரம், செவ்வாய் எப்படி இருக்கிறார், புதன் எப்படி இருக்கிறார்ன்றதை பொறுத்து நல்ல பலன்கள் இருக்கும். அடுத்து உச்ச வீடு. உச்சமாகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன், ஆனாலும் உச்சமாகிறது சுக்கரனுடைய வீட்டில். இங்கே உச்ச வக்கரமானால் நல்லது. உச்ச வக்கரமாகிய சுபத்துவமாக இருக்கும்போது மிகப்பெரிய மேன்மைகளை செய்வார். உச்ச வக்கரமாகிய சுபத்துவமாகும்போது, உச்சமாகும் போது தன்னுடைய குணங்களை, தன்னுடைய வலிமையை, தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத கிராம தலைவன் சொல்லுதுல, அதெல்லாம் இதில் தான். அதாவது சனியின் வேறு நிலை கடினமான போக்கு, உள்ளுக்குள்ள சனியின் அத்தனை விஷயங்களையும் வைத்துக்கொண்டு வெளியே தெரியாத ஒரு தன்மை, நயவஞ்சகன், குள்ளநிறுத்தனம் உள்ளவன், வெளியே பகட்டாக இருக்கக்கூடியவன். கிராமத்தலைவன்றதில் நிறைய அமைப்புகள் இருக்கு. அது ஒரு நாள் சனியின் காரகத்துவங்களை நடத்தும் போது அதை சொல்லுவோம். ஆக இந்த அமைப்பில் சனி உச்சநிலையில் இருக்கும்போது வக்கரமடைந்து சுபத்துவம் அடைந்தால் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். உச்சநிலையாகவே இருக்கிறது நல்லதும் அல்ல, சாரத்தை பொறுத்து. அதாவது இங்கே வந்து சித்திரம் 3 பாதத்தில் இருப்பார். செவ்வாய் யார் என்பதை பொறுத்தும் அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்தும் நல்ல கெட்ட பலன்கள் இருக்கும். இந்த வர்க்கத்தை மட்டும் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுபத்துவம் பாவத்துவம்னு வந்துடுவேன். உச்ச வக்கரம் நல்லது, நீச்ச வக்கரம் நல்லதல்ல, அவ்வளோதான். சரி, அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து வந்து அவர் அனுஷ நட்சத்திரத்தில், தன்னுடைய நட்சத்திரத்தில், இங்கே வந்து அனுஷ நட்சத்திரம் 4 பாதத்தில் சுயச்சாரத்திலே இருப்பார். அப்போ அந்த சுயச்சாரத்தில் இருக்கின்ற அனுஷம் 4 பாதத்தில் இருக்கின்ற சனி அவஸ்தை நிலையில் இருப்பார். மேஷத்தில் நீச்சமாக இருக்கின்ற ஒரு நிலையில்
சமநீச்ச வீடு. இது சமநீச்ச வீடு என்கின்ற போது இங்கே அவருக்கு பிடிக்காத ஒரு வீடு, பிடிக்காத வீட்டில் வந்து அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். விருச்சிகத்தில் அவர் வர்க்கோத்தமமாக இருப்பது நல்லது அல்ல. சுபத்துவம் ஒன்றே அவருடைய அமைப்பை குறைக்கும், பாபத்துவம் கூடுதலாகும். இங்கேயே அவர் வக்கரமாகக்கூடாது, பகை வீட்டிலேயே அவர் வக்கரமாகக்கூடாது. ஆனால் அப்படியே வக்கரமானாலும் குருவின் தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு, தனித்த புதனுடைய பார்வை போன்றவைகள் அவருடைய நிலைமையை மாற்றும். ராகு கேதுக்களோடு, கேதுவோடு சுபத்தை சூட்சமோடு, ராகுவோடு அவர் சேரவே கூடாது, செவ்வாயோடையும் சேரக்கூடாது. சரியா? அடுத்து தனுசுக்கு வந்துருங்க. உத்திராடம் சூரியனுடைய, தன்னுடைய பகைவனுடைய சாரத்தில் இருக்கிறார். ஆனால் லக்னத்திற்கு ஏற்ற போல நல்ல பலன்களை செய்வார். ஏனால் இங்கே குருவின் சுப வீடு, இயற்கையிலேயே சுபத்துவமாக தான் சாந்தமாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறார். ஆகவே இங்கே சனியின் வர்க்கோத்தமம் நல்ல பலன்களை செய்யும். சனியின் வீட்டில் ஆன்மீக அமைப்பு, குரு வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில், வீடு கொடுக்கின்ற குரு உச்சமாகின்ற பட்சத்தில் மிகப்பெரிய ஆன்மீக உயர்நிலையை கொடுப்பார். அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கரன் நீச்சமாக கூடாதுன்னு சொன்னோன்னா, இங்கே குரு உச்சமாக கூடாது உச்சமாகனு சொல்கிறோன்னா, வீடு கொடுத்தவன் உச்சமாக கூடாது, டிஸ்பாசிட்டரோ டிஸ்பாசிட்டரோ சொல்லுவீங்க ஆங்கிலத்தில். அந்த வீடு கொடுத்தவனுடைய வலு எந்த நிலையிலும் மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கே தன்னுடைய கும்ப வீட்டிற்கு 11 வீட்டில் அமர்ந்து ஆன்மீக வீடான கும்பத்தை பார்ப்பார். குருவின் வீட்டில் அமர்ந்து உயர்நிலை, உயர்நிலை ஞானத்தன்மை கிடைக்கும். ஏற்கனவே குருவின் ஆன்மீக வீடு, அவர் அங்கே குரு உச்சமாக இருந்தால் அப்படியே தன்னுடைய 3 பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். சனியின் ஆன்மீக வீடு கும்பம், கும்பமே ஆன்மீக வீடு தான், ஸ்திர வீடு இல்லையா? ஆக ஆன்மீக நிலை, நல்ல நிலை, நல்ல மனுஷனாகவே இருப்பார். சில விஷயங்கள் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மகரத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே உத்திராடம் 2 பாகத்தில் சனியின் இதில் தான் வந்து அவர் உச்சவர்க்கத்துவம் அடைவார். சிறவீடு பொதுவாகவே ஒரு நினைவில் நல்லாயிருக்கும். ஆட்சியாகின்ற ஸ்திர வீட்டில் வந்து கெடுநிலைகள் கம்மி, சுபத்துவமான நன்மைகள் அதிகம். ஆட்சியாகின்ற சரவீடு, ஆட்சியாகின்ற சர வீட்டில் நன்மைகள் அதிகம். இவர் இது வந்து சனியின் ஆட்சி வீடு, சரவீடு. சர வீடுகள் எப்பவுமே வலிமையானவை. மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 வீடுகளில் ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. காலபுருஷனுக்கு 4 வீடுகள் கேந்திர வீடுகள். இந்த காலபுருஷனுக்கு கேந்திர வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் ஓரளவிற்கு நன்மையை தரவல்லன. அப்போ உத்திராடம் நட்சத்திரத்தில் வர்க்கோத்தம் அடைவார். எந்த லக்னம் என்பதை பொறுத்து, சுபத்துவத்தை பொறுத்து கூடுதல் நல்ல பலன்களை செய்வார். சனியின் சரவீட்டில் கெடுது பலன்கள் இருக்காது. சனியின் ஸ்திர வீடு, அங்கே கெடு பலன்களை செய்வார். நிதானமான வீடு, ஏற்கனவே நிதானமான கிரகம். சதய நட்சத்திரத்தில் ராகுவின் சாரத்தில் சதயம் 3 பாகத்தில் வர்க்கோத்தம் உடையவார். ராகு சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் கெடுபலன்களை கடுமையாக செய்வார். அவருடைய சதயம் 3 பாதம், அவருடைய வீட்டில் அவரே இருப்பார். சனி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே, அந்த ஆட்சி வர்க்கோத்தம் இங்கே வந்துருச்சா? அப்போ அவருடைய வீட்டில் அவரே இருப்பார், ஸ்திர வீட்டில் இருப்பார். ஏற்கனவே மந்தமான கிரகம் மந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது. மந்த புத்தி உள்ளவன் லக்னத்தோடு தொடர்பு கொண்டா தான், உடனே சனி சதயம் 3 இருக்கிறவங்க எல்லாருக்குமே மந்த புத்தியான்னு கேட்டக்கூடாது. லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டால் தான் சனி திசை வரும்போது நிதானமான பலன்கள் நடக்கும், மந்தமான பலன்கள் நடக்கும். ஆக ராகு சுகத்துவமாக இருந்தால் கூடுதலாக இருக்கும். சனியே சுகத்துவம் அடைந்தால் இத்தனையும் மாறும். சனி ராகுவோடு சேர்ந்தால் சுத்தம், கும்பம் கெட்டது. மீனம், நிறைவாக மீனம். ரேவதி 4 பாதத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ரேவதி 4 பாதத்தில் மீனம், குருவின் வீடு, சுபத்துவ வீடு, இயற்கையாகவே சுபத்துவமாக இருக்கிறார். குருவின் உச்சநிலையாக இருந்தால் குருவே பார்ப்பார், குரு ஆட்சியாக இருந்தால் நல்லது. வீடு கொடுத்தவனின் வலு சுபத்துவமாக சுக்கரன் அந்த தொடர்புகளில் சனியின் நல்ல ஒரு வர்க்கோத்தம பலனை இங்கே அடையக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே கோவிந்தராஜா, கோவிந்தராஜ் ஆர் இடத்திற்கு தகுந்தார் போல, ஆதிபத்தியத்திற்கு தகுந்தார் போல, சுபத்துவ பாவத்துவ நிலைகளுக்கு தகுந்தார் போல சனியின் வர்க்கோத்தம அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைய வேண்டுமா என்பதை முதலில் நாம் நம்முடைய ஞான அறிவை கொண்டு பார்த்துக்கணும்.
எந்த கிரகம் வற்போத்தமம் அடைய வேண்டும், எந்த கிரகம் வற்போத்தமம் அடையக்கூடாது அப்படிங்கிறத கணக்கு போட்டு, இதற்கு முன்னால் சொல்லிக் கொடுத்தவை அத்தனையுமே வந்து வற்போத்தமும் நல்லது நல்லது நல்லதுன்ற போது நான் முரண்பட்ட கருத்தை சொல்லுறேன். நான் சொல்லுகின்ற கருத்து 100% சரியாக இருக்கும். ஜோதிடத்தை ஒரு விதமான அமைப்பில் சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் என்னக்கிட்ட இது பண்ணும்போது இந்த மாதிரியான ஆங்கிளில் வாங்க மிக பர்ஃபெக்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா கோவிந்தர், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.